இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிஸ்க்கு கண் பார்வை நோய் எதிர்ப்பு சக்தி உடல் எடை அதிகரிக்க ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 8 மந்த்லேருந்து பேபிஸ்க்கு இது கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா 11 o'clock ஸ்நாக்ஸ் டைமில் செஞ்சு கொடுங்க. ரெகுலராக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பேபிஸ்க்கு வெயிட் கெயின் ஆகிறத மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இந்த சம்மரில் பேபியோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். 1 வாழைப்பழம், 1 சின்ன சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் கட் பண்ண வாழைப்பழம் மாம்பழம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்துக்கிறேன். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. வாழைப்பழத்துலேயே மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுவே போதும். அரைக்க தேவையான அளவு காய்ச்சி ஆறின தண்ணி இல்லை பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கோங்க. பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு பால் சேர்க்க வேணாம், தண்ணி சேர்த்தே கொடுங்க இல்லை ப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கோங்க. 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு இதை எப்படியே ஃபீட் பண்ணலாம். பிலோ 1 இயர் பேபிஸ்க்கு டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணி கொடுங்க. இப்போ சம்மர் டைம்ன்றதுனால மோஸ்ட்லி பேபிஸ்க்கு சளி பிடிக்காது. சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு கோல்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஸ்டீம் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே பெட்டர். ஸ்டார்டிங்கில் 1-2 இல்லை 3 ஸ்பூன் கொடுத்தாலே போதும். 1-3 டேஸ்க்கு வேறு எந்த நியூ ஃபுட்டும் கொடுக்க வேணாம். அலர்ஜி எதுவும் வரலனா இது நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம். குவான்டிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.